தாம்பரம் அருகே மது விற்பனையை போலீசில் காட்டிக் கொடுத்ததால் திமுக கவுன்சிலர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் பெண் உட்பட 5 பேர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். நடுவீரப்பட்டியைச் சேர்ந்த லோகேஸ்வரி என்ற எஸ்தர் டாஸ்மாக் கடையிலிருந்து மது பாட்டில்களை வாங்கி வந்து கள்ளச்சந்தையில் விற்பனை செய்திருக்கிறார். இதுகுறித்து போலீசுக்கு புகார் அளித்த நடுவீரப்பட்டு ஊராட்சியின் 7வது வார்டு திமுக கவுன்சிலர் சதீஷ் கடந்த 19ஆம் தேதி வெட்டிக் கொல்லப்பட்டார். அவரை சமாதானம் பேச வீட்டிற்கு அழைத்து வெட்டிக் கொன்ற புகாரில் தேடப்பட்ட லோகேஸ்வரி தனது கூட்டாளிகளான நவமணி, சதீஷ், அன்பு, ராஜேஷ் ஆகியோருடன் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர். தொடர்வது விரைவுச் செய்திகள். MBBS மற்றும் BDS படிப்புகளில் சேருவதற்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்பட்ட நீட் தேர்வு முடிவுகள் கடந்த 7ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இந்நிலையில் யூடியூப் சேனலை வச்சு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சவங்கள பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்களும் பண்ணணுமா? யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு டீடைலா கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தமிழகத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் MBBS மற்றும் BDS படிப்புகளில் சேர்வதற்கான இணையதள பதிவு நாளை தொடங்கப்படுவதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள இடங்கள், சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்கள், சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள நிர்வாக மருத்துவ இடங்கள் ஆகியவற்றுக்கு அரசு இணையதளத்தில் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் முக்கிய ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அக்கட்சியின் MP ராகுல்காந்தி ஒற்றுமை யாத்திரையை ஒருநாள் நிறுத்திவிட்டு வரும் 23ஆம் தேதி டெல்லி செல்கிறார். கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரையிலான ஒற்றுமை யாத்திரையை கடந்த 7ஆம் தேதி தொடங்கிய ராகுல்காந்தி தற்போது கேரள மாநிலத்தில் உள்ளார். இந்நிலையில் காங்கிரஸ் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் 24ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி நிறைவடைகிறது. இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வரும் 23ஆம் தேதி ராகுல்காந்தி டெல்லி செல்கிறார். கூட்டம் முடிந்த பின் மீண்டும் கேரளா திரும்பும் அவர் ஒற்றுமை யாத்திரையை தொடர்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் கபடி வீர வீராங்கனைகளுக்கு கழிவறையில் வைத்து உணவு வழங்கப்பட்ட சர்ச்சை வீடியோ வெளியான நிலையில் மாவட்ட விளையாட்டுத்துறை அதிகாரி பணியிட நீக்கம் செய்யப்பட்டு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த 16ஆம் தேதி சகரன்பூர் மாவட்டத்தில் 17 வயதிற்குட்பட்டோருக்கான மால் அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது. அதில் பங்கேற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு கழிவறையில் வெவ்வேறு பாத்திரங்களில் உணவு வைக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டுள்ளது. வீரர்களுக்கான பூரிகள் வெறும் காகிதத்தின் மேல் கழிவறையின் தரையில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி கண்டனம் தெரிவித்தன. இந்த நிலையில் சகரன்பூர் மாவட்ட விளையாட்டுத்துறை அதிகாரி அனிமேஷ் சக்சேனாவை பணியிட நீக்கம் செய்ததுடன் விசாரணைக்கும் உத்தரப்பிரதேச அரசு உத்தரவிட்டிருக்கிறது. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே வீட்டின் முன்பு உள்ள தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்த 1.5 வயது குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. கிருஷ்ணாபுரம் MGR நகர் பகுதியைச் சேர்ந்த ராம்குமார் புஷ்பலதா தம்பதியின் மகள் ருத்ரா செவ்வாய்க்கிழமையன்று ராம்குமார் வேலைக்கு சென்ற நிலையில் புஷ்பலதா மற்றும் அவரின் தாயார் வீட்டில் இருந்தனர். அப்போது வெளியே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி திடீரென காணாமல் போனதால் பெற்றோர் பதட்டம் அடைந்தனர். பின்னர் அங்குமிங்கும் தேடிய நிலையில் வீட்டின் முன்பு உள்ள தண்ணீர் தொட்டியில் இருந்து குழந்தை சடலமாக மீட்கப்பட்டது. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே ஆற்றில் அட்டைப்பெட்டிக்குள் கட்டுக்கட்டாக மிதந்து வந்த ரூபாய் நோட்டுகளை மகிழ்ச்சியுடன் எடுத்த மக்கள் அவை போலியானவை என்பதை அறிந்து ஏமாற்றமடைந்தனர். ஆற்றிங்கல் பகுதியில் உள்ள ஆற்றுக்கு அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் குளிக்கச் சென்றபோது தண்ணீரில் 2 அட்டைப்பெட்டிகள் மிதந்து வந்தன. பெட்டியை திறந்து பார்த்த அவர் 500 ரூபாய் கட்டுகள் இருந்ததைக் கண்டு வியப்படைந்தார். அவசர அவசரமாக அந்த ரூபாய் நோட்டுகளை எடுத்தபோது அவை போலியானவை என்றும் படப்பிடிப்பிற்காக தயாரிக்கப்பட்டவை என்றும் எழுதப்பட்டிருந்ததால் ஏமாற்றமடைந்தார். அஜித் நடித்து வரும் 61வது படத்தின் முதல் பார்வை இன்று மாலை வெளியாகும் என தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. நேர்கொண்ட பார்வை, வலிமை ஆகிய படங்களை தொடர்ந்து எச் வினோத் இயக்கும் திரைப்படத்தில் அஜித்குமார் நடித்து வருகிறார். போனி கபூர் தயாரிப்பில் உருவாகும் இந்த திரைப்படத்தின் 80% படப்பிடிப்பு முடிவடைந்துவிட்டது. இந்த நிலையில் மீதம் இருக்கும் படப்பிடிப்பு தாய்லாந்து நாட்டில் நடைபெறுகிறது. இதற்காக இயக்குநர் உள்ளிட்ட படக்குழுவினர் தாய்லாந்து சென்றுள்ளனர். அத்துடன் நடிகர் அஜித் நாளை மறுதினம் தாய்லாந்து செல்கிறார். இந்த நிலையில் படத்தின் தலைப்பு மற்றும் முதல் பார்வையை இன்று மாலை படக்குழுவினர் வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. துருக்கி துறைமுகத்தில் சரக்குகளை இறக்கிக் கொண்டிருந்த கப்பல் ஒன்று கடலுக்குள் கவிழ்ந்தது. எகிப்தைச் சேர்ந்த சி ஈகிள் என்ற சரக்கு கப்பல் துருக்கியின் இஸ்கண்டரோன் துறைமுகத்திற்கு கடந்த 17ஆம் தேதி வந்தடைந்தது. கப்பலிலிருந்து கண்டெய்னர்களை இறக்கிக் கொண்டிருந்த போது கப்பல் திடீரென பயங்கர சத்தத்துடன் கடலுக்குள் கவிழ்ந்தது. கப்பலில் இருந்த பணியாளர்கள் அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டதால் உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டது. நிலை நிறுத்துவதில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக கப்பல் கவிழ்ந்ததாக துருக்கி அரசு தெரிவித்துள்ளது.
தைவானில் வீட்டிலேயே தயாரிக்கப்பட்ட விமானங்களை கொண்டு நடைபெற்ற பிளக்டேக் விழா கோலாகலமாக நடைபெற்றது. ரெட்புல் நிறுவனம் சார்பில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் பறவை, ஆமை உள்ளிட்ட உருவங்களில் விமானத்தை தயாரித்து போட்டியில் பங்கேற்றனர். 100 அடிக்கு அதிகமாக பயணித்த அணி கோப்பையை கைப்பற்றியது. எனினும் சிறிது நேரத்தில் அந்த விமானமும் நீரில் விழுந்தது. <音>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